ரொம்ப நல்லவங்க, மாஸ் ஹீரோ, கியூட் பப்ளி. அப்படியே தளபதி எப்ப பாப்போம்னு இருக்கு. இந்த தீபாவளிக்கும் அந்த மாதிரி தான், நைட் அப்படியே தூங்காம கண்ணு முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அரசியல் படம் அப்படின்றதுனால கண்டிப்பா ஸ்கிரீன் வந்து தெரிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. அண்ட் எல்லாருக்கும் இனிய சர்க்கார் தீபாவளி நல்வாழ்த்து. இதுதான் நம்ம சர்க்கார். இப்போ நாலரைக்கு ஷோ ஆரம்பிச்சாங்க, ஃபேன்ஸ் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. வாங்க ஃபேன்ஸ் நினைக்கிறேன் போய் கேட்கலாம். உங்கள்கிட்ட ஃபேமிலியா வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு ஜி? செம்ம சர்க்கார் தான் ஜி. ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எதிர்பார்க்குறீங்க படத்தை? ஜி ஆக்சுவலாக நாங்கள் மதுரை படத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருந்தோம். ஸோ அகன் எல்லா ஷோக்கும் நாங்கள் இதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆசை. ஸோ அதான் இந்த டைமும் எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். இதுதான் நம்ம சர்க்கார். நல்லா இருக்கு. ஆமாம், ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைமு, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கும், இப்போ அப்படியே மெர்சலாக இருக்கும். அவர் வேற சொல்லியிருக்காரு, தளபதி வேற சர்க்காரே மெர்சல் பண்ணுவோன்னு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேசவே மாட்டேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க, பேச மாட்டீங்க. என்னங்க என்ன பேசினாலும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். முருகதாஸ் படம்னாலே ஒரு பாலிடிக்ஸ் தான் இருப்பார். இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுவும் சர்க்கார், ஏன்னா சர்க்கார் பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் அண்ணன் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடைக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். அதை நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். ஆ, வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் வந்து சஸ்பென்ஸோட உள்ள போகிறோம். ஏன்னா சஸ்பென்ஸோட போனால் தான் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் நிறையா இருக்கும். ஓகே, ஐ வாட்ச். தேங்க்யூண்ணா. இதுதான் நம்ம சர்க்கார். அரசியல்வாதிகள் ரொம்ப நல்லவங்க, மாஸ் ஹீரோ, கியூட் பப்ளி. தட்ஸ் இட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் பாக்குறதுக்காக நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்தேன். அப்படிங்களா, இன்னைக்கு தான் நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். இந்த ரோகிணி தியேட்டர்ல இந்த செலிப்ரேஷன் பாக்கணும், ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்காக வந்தேன். விஜய் சார் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அவர் ஆக்டிங்ல இருந்து, அவர் மாஸ் சீன்ல இருந்து, அவர் ஆடுற டான்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு விதால் புரட்சி. சர்க்காரை பத்தி சொல்ல, நான் உன்ன படம் பாத்துட்டு வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் பேசினே இருக்கேன் சர்க்காரை பத்தி. இன்னைக்குள்ள ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருக்கோம். அதுதான் நான் சொல்றேன், பெங்களூர்ல இருந்து நான் எதுக்காக வரணும் சொல்லுங்க. சர்க்கார் ஒரு படத்தை பாக்கிறதுக்காக தான் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேனே. சம வெயிட்டிங். தளபதி நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன். அது ரொம்ப ஹிட்டா இருக்கும். இது சர்க்கார் தீபாவளியா இருக்கும். சர்க்கார், இதுதான் நம்ம சர்க்கார். நம்ம வாரியர் பாகிராஜிக்கிறாப்புல என்னதான் பண்ணாருன்னு தெரியல, படத்தை இன்னும் ஏத்தி விட்டாரு. சத்தியமா சொல்றேன்,
எங்கே மச்சா? டேய் தலை அவன் காணாம போயிட்டான். தான் நான் பேட்டி விடு, மெர்சலாக வாத மெர்சலை விட இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் மச்சா. கரெக்டாக இல்லையடா, இவன் வாரியார் கூட ஃபோட்டோ எடுத்து வெறுப்பேற்றிட்டான். அதுக்காகவே இந்த படத்தை வேறு லெவலில் நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் சர்க்கார் இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது, கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். சர்க்கார் தீபாவளி, அதாவது ஒவ்வொரு தீபாவளியிலையும் வந்து தளபதியோட படம் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கும் அந்த மாதிரி தான், நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்காமல் கண்ணு முடிச்சு ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அரசியல் படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீன் வந்து தெரிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் எல்லாருக்கும் இனிய சர்க்கார் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ ஃபேன்ஸ் சொன்னதெலாம் கேட்டிருப்பீங்க, இப்போ எல்லாம் உள்ள படம் பார்க்க போயிருக்காங்க. படம் பார்த்து வந்து படம் எப்படின்னு அப்படி சொல்ல போகிறாங்க நம்மள்ட்ட. அந்த வீடியோ பார்க்கணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிங் குட் ஸ்ட்ரீக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.